வணக்கம் வணக்கம், நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் பேசுகிறேன். இது வந்து செவ்வாய் தோஷத்தை பற்றி, ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து இன்னொருவருக்கு செவ்வாய் தோஷம் இல்லாதவர்கள் திருமணம் செய்து எப்படி வாழ்கிறார்கள் நல்லபடியாகன்னு ஏற்கனவே பழைய வீடியோ ஒன்று போட்டுருந்துருக்கேன். ஒன்றோ ரெண்டோ வீடியோ, மூணு வீடியோ இருக்கும். இது என்னென்னா, சரி ரைட்டு, இப்போ மக்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக வரட்டும்னு கொஞ்சம் இந்த வீடியோ கொஞ்சம் போடுறேன். இது வந்து என்னுடைய சோலை நாராயணன்னு சொல்லி ஒரு நல்ல ஸ்டூடெண்டு, அவர் எம்எஸ்சி ப்ராஜெக்டில் தீய கிரகங்களும் திருமண வாழ்வும்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு. அதில் இந்த ஜாதகத்தை கொடுத்தார். கொடுக்கும்போது இது 2011 சப்மிட் பண்ணுறார். இன்றைக்கி 2023. அதில் இந்த ஜாதகரோட ஃபோன் நம்பர் இருந்துச்சு, எடுத்து கேட்டேன். தாராளமாக போடுங்க ஐயா, அவரை நாங்கள் போய் பார்த்தோமே தவிர அவர் திருமணம் பண்ணுங்கன்னாரு, நாங்கள் பண்ணிட்டோம், மற்றபடி பெருசாக நாங்கள் ஒன்றும் விவரமெல்லாம் கேட்டுக்கலன்னார். சந்தோஷம். இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலா லக்னம் ஆண் ஜாதகம், ஏழில் சுக்கிரனும் செவ்வாயும். இவங்க வந்து விருச்சி இலக்கின மனைவி, ஏழில் குரு, ஏழு கூடிய சுக்கிரன் 9, செவ்வாய் 10 சந்திரனோட இணைஞ்சிருக்கு. இவருக்கு நீங்கள் ஆட்சி பெற்ற செவ்வாய் செவ்வாய் தோஷம் இல்லைன்றுவீங்க. இவங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை. இப்போ என்ன சொல்வீங்க, ஆட்சி பெற்ற செவ்வாய்க்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்ற முடிவுக்கு நீங்கள் வர்றீங்கன்னா, தயவுசெய்து உச்சம் பெற்ற செவ்வாய்க்கும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற முடிவை எடுத்து எல்லாருக்கும் செவ்வாய் தோஷம் இல்லாட்டினாலும் திருமணம் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அதைத்தான் முக்கிய காரணமாக வரேன். இல்லை, செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருந்தாலும் சுக்கிரனுடன் இணைந்து ஏழில் இருக்குது, எனவே அது சில தோஷங்களை தரக்கூடிய அமைப்பு தான். அது ஒரு அப்படி இப்படின்லாம் எதையாவது ஒன்று பண்ணிச்சுன்னா என்ன செய்கிறது? எனவே இந்த ஜாதகம் வேணாம் அப்படின்னு சொல்கிற ஜோதிடர்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு திரும்பவும் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னென்ன, ஐயா இவங்களுக்கு ஏழில் செவ்வாய், அவங்களுக்கு ஏழில் ஒருத்தருமே இல்லை, குரு தான் இருக்கார். அவங்களுடைய தன பஞ்சமாதிபதி குரு 7 போயிட்டார். அங்கே ஒரு நல்ல கோல் தானே குரு. இவருக்கு வந்து தோஷம் தருது அப்படின்னாலுமே லக்னாதிபதி சுக்கிரன் 7 செவ்வாயுடன், ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் இணைஞ்சு தானே இருக்கார். லக்னாதிபதி 7 இருக்கிறது நமக்கு ஒரு வகையில் மிகப்பெரிய நன்மை தானே. மனைவியுடன் இணைந்திருப்பவர், மனைவி பாசம் உள்ளவர், மனைவியுடன் நேசமாக வாழக்கூடிய தன்மையை பெறுபவர். சொல்கிறோம்ல, 1-7 ஏழு கூடிய லக்னத்தில் இருந்தாலும் எனும்போது அந்த கருத்தை நம்ம எடுக்கணும். ரெண்டாவது, திருமண தேதி 11-7-1999. அப்போ இவருக்கு நடந்த திசை செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை தொடங்குது. ராகு இவருக்கு பொதுவில் 4 பாவத்தில் இருக்கார். அந்த மாவுக்கு சூரிய திசை தான் நடந்திருக்கு, அவனும் பொதுவில் 9 தான் இருக்கான். பெருசாக ஒன்றும் திசை கிடலை. சரி, சூரிய திசை முடியுது, அந்த மாக்கே எடுப்போம் ஜாதகத்தை. சூரிய தசை முடிஞ்சு அடுத்து 10 சந்திர தசை 10, அடுத்து 7 செவ்வாய் திசையும் 10, இப்போ நடக்கிற ராகு திசை தான் 12. ஆக அந்த அம்மா திருமணம் முடிக்கும்போது சூரிய தசை 2002 முடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் மேலே 10 சந்திர திசை 2012 வரைக்கும், அதுக்கப்புறம் 7 செவ்வாய் திசை 12-7-2019 வரைக்கும், இப்போ ராகு திசை 12 இருக்குது. அவங்களுக்கு அழகாக வாழ்க்கை பயணம் நல்லா இருக்குது. 2 பெண் குழந்தை பெற்று எடுத்திருக்காங்க அந்தம்மா. இப்போ சார் வந்து ராகு திசையை முடித்து இப்போ குரு திசைக்கு வந்திருக்கார். இவருக்கு ராகு 4 இருக்கார், குருவும் இவருக்கு 3 பாவத்தில் ஆட்சி பெற்றிருக்கார். எனவே திசாக்கள் நல்லா இருக்கிறப்ப நாம ஏன் இவங்களுக்கு போய் ரொம்ப கஷ்டத்தை சொல்லணும்? இவங்களை ஏன் நம்ம வந்து இல்லை இது பொருந்தாது வைக்காதுன்னு சொல்லணும்? ரெண்டு பேருக்குமே எதிர்கால திசை நல்லா இருந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க 23-24. இது இவ்வளவு வாழ்கிறதே பெரிய விஷயமே இந்த நாகரிகமான உலகத்தில். அன்றைக்கு 50-60 வாழ்ந்த அடிப்படையில் இதுவே நமக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்குதே. நல்லா கவனிங்க, அந்தம்மாவுக்கு 7 பாவாதிபதி சுக்கிரன் கெடலை, அந்தம்மாவுக்கு அம்மாவுக்கு இந்தம்மாவுக்கு வந்து 7 வந்து குரு, செவ்வாயின் தோஷம் இல்லை, எதிர்கால தசாக்கள் நல்லா இருக்குது, நல்ல பயணம் தானே வாழ்க்கை பயணம். இவருக்கு அதுதான், 7 சுக்கிரன் செவ்வாய், இவருக்கும் வந்து 7 பாவாதிபதி கெடலை ஆட்சி பெற்றிருக்கான், லக்னாதிபதி சுக்கிரனும் ஆட்சி பெற்றிருக்கான் எனும்போது நிம்மதியாக கல்யாணம், எதிர்கால திசாவும் நல்லா இருந்திருக்கு. கல்யாணம் பண்ண வேண்டியதானே?
இதில் எங்கே நம்ம அந்த பொருத்தம், அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அவர் கேது திசை அது மக நட்சத்திரம், இவர் வந்து சுக்கிரன், இவருக்கு நட்சத்திரம் பூராடம், மகமும் பூராடம். நம்ம விதிவிலக்கு சொல்லுவாங்க பத்து பொருத்தத்தில், ஏகாதிபத்திய மைத்ரேவா சமசப்தமாக ஏவச்ச ரச்சு ராகு கணேர் தோஷோ யோனி தோஷோ நவித்தியது. இது காலவிதான வசனத்தில் இருக்கும், கால பிரகாசிகால இருக்கும், இன்னி எடுத்து போட்டு ஜாதக அலங்காரத்திலேயே இருக்கும். இதெல்லாம் எடுத்து ஒரு ரூலை உருவாக்கி அந்த ரூலை கொண்டு வந்தாலே ரஜ்ஜு எல்லா பொருத்தமும் அடிபட்டு திருமணம் செய்யின்னு சொல்லிட்டு போயிடும். அதுதான் ஏகாதிபத்திய ஒரே ராசி அதிபதி, ஏகாதிபத்திய மைத்ரே நட்பு ராசிகள். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக நட்சத்திரமும் இங்கே இருக்கக்கூடிய மூல நட்சத்திரமும் ரஜ்ஜு தட்டும், ஆனால் நட்பு ராசினால கல்யாணம் பண்ணும். எல்லா ராசிகளிலுமே நீங்கள் ரஜ்ஜு எடுத்து நட்பு ராசி பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருந்த எந்த ஒன்றும் பார்க்காம திருமணத்துக்கு போக சொல்லுவாங்க. இன்னொன்று, இந்த மகம் நட்சத்திரம், இந்த பொண்ணு மகம், அதாவது மிருகசீர்சம், மகம் சுவாதி அண்ட் அனுஷா, இந்த நாளுக்கும் எந்த ஒரு பொருத்தமும் பார்க்காம திருமணம் செய்யுங்கன்னு காமனாக சொல்லியிருக்காங்க. திருமண பொருத்தம் பத்து பொருத்தமும் காமன் பொருத்தம், அங்கே நட்சத்திர பொருத்தம், இது நட்சத்திர பொருத்தத்தை தவிர ஜாதக பொருத்தத்துக்கு வேலையே இல்லை. அதனால தான் அதை தூக்கி தனியாக வச்சுருங்கன்றே, அதனால் நமக்கு பயன் இல்லை. நமக்கு ஜாதகம் எதிர்காலம் நல்லா இருக்குது ரெண்டு பேருக்கு அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம், லக்னாதிபதி நல்லா இருக்காரான்னு பார்க்குறோம், ஏழு கூடையவர் நல்லா இருக்காரான்னு பார்க்குறோம், எதிர்கால திசை நல்லா இருக்காரான்னு பார்க்குறோம். அதாவது சாப்பிடுவது உழைப்பது என்பதெல்லாம் ரெண்டாவதுங்க, நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை முதல்ல வாழ்கிறதுக்கு நல்லா இருக்கா, நம்ம அதைத்தான் எதிர்ப்போம். கணவன் மனைவி உறவுகளில் நல்லா இருப்பாங்களா, லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒருத்தருக்கு கெட்டிருந்தாலும் ஒருத்தருக்கு நல்லா இருந்தாலும் திருமணம் செய்யலாம். ஏன்னா இவங்க அணைச்சி போவாங்க, கணவன் மனைவி வாழ்வே அணைப்பு வாழ்வு தான், ஒருத்தரை ஒருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இவருக்கு ஏழில் செவ்வாய் சுக்கிரன், ஆட்சி பெற்ற செவ்வாய்ங்க செவ்வாய் தோசை இல்லைங்க, அப்படி முடிவெடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிரும். ஆட்சி பெற்றிருந்தாலுமுங்க இந்த சுக்கிரன் ஏழில் இருக்காங்க, இதே மாதிரி செவ்வாய் சுக்கிரன் ஏழில் இருக்கவங்கள தாங்க கல்யாணம் பண்ணணும்னு எத்தனை பேர் சொல்கிறோம், தவறு இல்லையா? அந்த தவறுக்காக தான் உங்களுக்கு ஒரு தைரியத்தை ஏற்படுத்துவதற்கு தான் உதாரண ஜாதகம். இது மாதிரி நிறைய உதாரணங்கள் நீங்களும் வச்சுருப்பீங்க, எடுத்துக்காட்டுகள், அதெல்லாம் பயன்படுத்தி நல்ல ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்று ரெண்டு பேருக்குமே எதிர்கால திசை நல்லா இருக்குது. பாருங்கள், நான் இப்போ அந்த ப்ராஜெக்டை கொடுத்து 2011 கொடுத்து இப்போ வந்து போடுறேன் 2023. அப்போ பார்த்துக்கோங்க, 13 வருஷம் 12 வருஷம் கழித்து நான் கேட்குறேன் வாழ்க்கை எப்படி இருக்கு, நல்லா இருக்கும்ன்றாங்க. எனவே வாழ்த்துவோம் அவங்கள. நன்றிங்க, நன்றிங்க.